ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அதாவது மீனவர் சமுதாயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் இவர் மட்டும்தான். 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்களுக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், கடவுள் முன்னாடி மண்டி போட்டால் யார் முன்னாடி எழுந்து நிற்கலாங்க? நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். வெற்றி தோல்வி வந்து வந்து போகும், முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். எனக்கு உண்மையா ஒருத்தர் வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டு அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளையே தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன், அந்த படமும் எனக்கு கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் எனக்கு கைவிடல. எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இளைய தளபதியா இருக்க பிடிக்குமா இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருக்க பிடிக்குமா? நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேங்க. முதல் அவங்க தான் எனக்கு கொடுத்தது அது. ஸோ அதை விட்டு போகிறேங்க மனசு. நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. நண்பா, இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும். என்னை விட திறமையான எத்தனையோ நடிகர்கள், என்னை விட அழகான எத்தனையோ நடிகர்கள் வெற்றிக்காக எவ்வளோ வேணாலும் உழைக்கலாங்க, ஆனால் வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது. நான் தான், நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. இன்னைக்கு நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க ஒரு 2-3 வாரம் கழிச்சு இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. அந்த லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. என்ன நண்பா, டக்குன்னு ஏதோ ரெண்டு லைன் இங்கிலீஷில் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது, 2 things will define யூன்னு சொல்லுவாங்க. 1 is your determination when you have nothing, your attitude when you have everything. யார் சொன்ன லைன்ஸ்ன்னு தெரியல, பட் நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, உசு பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும். ஒரு மன்னர் எவ்வளியா வழி தானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தால், ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தால், ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது. தலைவனே படுமோசமாக இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை.
கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா தாண்டா நமக்கான கட்சி தாண்டா. நெகட்டிவிட்டிஸ் அது எல்லாரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடுவாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அது என்னென்ன கண்டுபிடிச்சி கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் மிச்சம் இல்லாத வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதையே எனக்கு தொழிலாக கொடுத்த ஆண்டவனுக்கும் அந்த தொழிலுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய. அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையான ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். நாம கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். என்ன நண்பா?